ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு புளி சாதம். ஸோ புளியோதரை அதுக்கு நான் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு நாள் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி புளியோதரை, அப்புறம் ஒரு ஒயிட் ரைஸ், அதுக்கு தொட்டுக்க ஒரு முட்டைக்கோஸ் போட்டு, அதே இந்த சேம் உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸ், இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரைஸுக்கெலாம் அங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி போட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஆசமாக இருக்கும். இது நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இது வந்து உடச்ச கடலை போட்டு துவையல், அதாவது பொறிக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அது பொறுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இது புளி சாதம் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ஒரு நார்த்தங்காய் போட்டு பச்சடி, இது நாகர்கோவில் ஒரு ஃபேமஸான, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தயிர். ஸோ அவ்வளோதான். அப்புறம் இதை ரெசிபார்க்கலாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு புளி சாதம். ஸோ புளியோதரை அதுக்கு நான் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு நாள் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி புளியோதரை, அப்புறம் ஒரு ஒயிட் ரைஸ், அதுக்கு தொட்டுக்க ஒரு முட்டைக்கோஸ் போட்டு, அதே இந்த சேம் உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸ், இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரைஸுக்கெலாம் அங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி போட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஆசமாக இருக்கும். இது நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இது வந்து உடச்ச கடலை போட்டு துவையல், அதாவது பொறிக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதை பொறுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இது புளி சாதம் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ஒரு நார்த்தங்காய் போட்டு பச்சடி, இது நாகர்கோவில் ஒரு ஃபேமஸான, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தயிர். ஸோ அவ்வளோதான். அப்புறம் இதை ரெசிபார்க்கலாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.